எரேமியா 31:20 எரேமியா 31:20 எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் நீதி உள்ளவர், பாவங்களை சகிக்காதவர், தண்டிக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர், கோபம் கொள்ளுகிறவர், எரிச்சலுடையவர் என்ற ஒரு பக்கம் எங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கத்தையும் நீர் வெளிப்படுத்துகிறீர். நான் என்னதான் கோபம் கொள்கிறவராயிருந்தாலும், என்னதான் நியாயம் தீர்க்கிறவராயிருந்தாலும், என்னதான் எரிச்சல் அடைந்து அழிக்கிறவராயிருந்தாலும், என்னதான் பாவத்துக்கு தக்கபடி சரிகட்டுகிறவராய் நான் இறங்கி வருகிறவராயிருந்தாலும், நான் உருக்கமாய் இறங்குகிறவர் கிருபையுள்ள கடவுள், மன்னிக்கிற கடவுள், நேசிக்கிற கடவுள், ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் கவலைப்படுகிற கடவுள் என்பதனையும் நீர் பரிசுத்த வேதாகமத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை காட்டிலும் உம்முடைய இரக்கம் மேலாய் இருப்பதற்காகவும், உம்முடைய எரிச்சலை காட்டிலும் உம்முடைய அன்பு மேலாய் இருப்பதற்காகவும், உம்முடைய நியாய தீர்ப்பை காட்டிலும் உம்முடைய மன்னிக்கும் கிருபை வரம் அதிகமாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ இந்த அருமையான வசனத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர். எப்பிராயீம் எனப்பட்ட என்னுடைய அருமையான குமாரன், ஆனால் அந்த எப்பிராயீம் எனக்கு விரோதமாய் செயல்பட்டான், பாவச் செயல்களில் புகுந்தான், விக்கிரக ஆராதனையிலே இருந்தான், கடவுளை விட்டு விட்டு உலக காரியங்களில் ஈடுபட்டான். ஆகவே நான் அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டேன், நான் அவன் மேல் சாப மொழிகளை கொடுத்து விட்டேன், அவன் துன்பங்களை அனுபவிப்பதற்கு அனுபவித்து விட்டேன். ஆகவே இதோ எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் தான், அவன் எனக்கு பிரியமான பிள்ளைதான், ஆனாலும் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் என்னுடைய இருதயம் அவனுக்காக கொதித்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, என்னுடைய அருமையான பிள்ளையை நான் இப்படி கோபமாய் பேசிவிட்டேனே, அவனை சவித்து விட்டேனே, அவனை விரட்டி விட்டேனே, அவன் பாடுகளை அனுபவிப்பதற்கு விட்டுவிட்டேனே, ஐயோ என் உள்ளம் அவனை நினைத்து இயங்கி கொண்டிருக்கிறதே, அவன் எனக்கு அருமையான குமாரனாயிற்றே, அவன் எனக்கு பிரியமான பிள்ளையாயிற்றே என்று நீர் அங்கலாய்க்கிறீர். கர்த்தாவே, இந்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே நாங்கள் இதனை உணராமல் எங்கள் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் கோபம் மொழிகளை கூறும் பொழுதும், கர்த்தர் எங்கள் மேல் சாபம் மொழிகளை கொடுக்கும் பொழுதும், இதோ இப்பொழுது இந்த கொரோனா தொற்றினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கிறதை போல எத்தனையோ துன்பங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டோம் சுவாமி. இதோ சுனாமி வந்து எங்களை தாக்கிற்று, பெரிய பெரிய நெருப்பு விபத்துகள் ஏற்பட்டன, பல வகையான இடுக்கண்களை நாங்கள் சந்தித்தோம், உபத்திரவங்களை எல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே பாவத்தை குறித்த பயம் இல்லை, கடவுளுடைய அன்பை நாங்கள் திரும்பவும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வில்லை, முரட்டாட்டத்திலும் பாவத்திலும் அவிசுவாசத்திலுமே நிலைத்திருக்கிறோம். ஆகா, எங்கள் கடவுள் எங்களை பார்த்து பாவம் புரிந்த பிறகும் சபிக்கப்பட்ட பிறகும் எங்களுக்காக கொதித்து கொண்டு, என் அருமையான பிள்ளை அல்லவா, என்னுடைய நேசகுமாரன் அல்லவா, நான் விரும்பின ஆசீர்வதித்த பிள்ளை அல்லவா என்று கூறுகிறாரே, அதற்கேற்ற முன்னம்மா என்னை மாற்றிக்கொள்வோம் என்று நாங்கள் மாறி வாழவே இல்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கிடுகிறோம். உம்முடைய அன்பு இன்னும் தணிந்து போகவில்லை, உம்முடைய கிருபை இன்னும் எங்களை விட்டு விலகி போகவில்லை. கொரோனாவினாலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி, பல வகையான மன உளைச்சல்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம், இதனை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பலர் சொல்லுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் சுவாமி, நாங்கள் சாதாரண எளிய மக்கள் ஆண்டவரே, என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை சுவாமி. உண்மையாலுமே கொரோனா தொற்று
பலரை பாதித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை சுவாமி. ஆனால் அதனுடைய வீரியம் என்ன என்று எங்களுக்கு புரியவில்லை. அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய பல வகையான அரசியல் சூழ்ச்சிகள் எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம், கர்த்தாவே, மனுஷன் போடுகிற எந்த திட்டங்களுக்கும், மனுஷனாலே செய்யப்படுகிற எந்த சதி காரியங்களுக்கும் நாங்கள் பலியாகிவிடாதபடிக்கு எங்களுக்கு பாதுகாவலாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை நீ ரட்சித்து காத்து கொள்ளும் சுவாமி. இதோ எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்ல, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பல நேரங்களிலே சுவாமி, இதோ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திட்டிவிட்ட பிறகு அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்ட பிறகு, சே, என் பிள்ளையிடத்தில் இவ்வளவு மூர்க்கமாய் நடந்து விட்டேனே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகித்து விட்டேனே, இப்படி அவனை அல்லது அவளை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று தாய் தகப்பன்மார் அதிக வேதனையோடு இருப்பார்கள் சுவாமி. பிள்ளை அழுது கொண்டே போய் படுக்கை படுத்து தூங்கிவிடுவான். இரவு எங்களுக்கு பசிக்கும், ஆனால் அதே சமயத்திலே நாங்கள் எப்படி சாப்பிடுவது, பாவம் பிள்ளையை திட்டி விட்டோமே, அவன் சாப்பிடாமல் போய்விட்டானே என்று அவனை எழுப்பி திரும்பவும் அவனோடு அல்லது அவளோடு உறவாடி திரும்பவும் அவர்களுக்கு உணவை ஊட்டிவிட்டு நாங்கள் ஒப்புரவான பிறகுதான் எங்களுக்கு பெற்றோராக மனதிலே சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படும். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறீர், நான் அவன் மேல் கோப மொழிகளை சொன்னதிலே இருந்து அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்களையே நினைக்கிறதற்கு நாங்கள் என்ன அவ்வளவு பெருமை படைத்தவர்களா, அவ்வளவு மேலானவர்களா? நாங்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் உமக்கு ஏதாவது நஷ்டம் வந்து விட போகிறதா? எவ்வளோ பெரிய கடவுள் நீர், எவ்வளவு மகிமை நிறைந்த கடவுள் நீர், எவ்வளவு ஆசீர்வாதமான கடவுள் நீர். உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படி அந்த உலகமே இருக்கிறதே. ஒரு அண்ட சராசரங்களிலே உள்ள உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற பொருள்களும் உம்முடைய சித்தத்தை மீறி நடப்பதே இல்லையே. கடலை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் கடல் கடவுளுடைய கட்டளை கேட்டபடி நடக்கிறதே. மரத்தை பார்த்து இப்படித்தான் நீ வளர வேண்டும் என்றால் அப்படித்தான் வளர்கிறது. செடிகளை பார்த்து உனக்கு இப்படிப்பட்ட இலைதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இலைகளைத்தான் அவை உருவாக்கின்றனவே. வாழை இலையை நாங்கள் போய் மாவிலையை தேட முடியாது, அல்லது மாமரத்திலே போய் தென்னை இலையை தேட முடியாது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமான அழகோடு இருக்கின்றனவே, ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்திருக்கின்றனவே. ஆனால் நாங்கள் தான் உண்மை விட்டு விலகி போகிறோம் சுவாமி. நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஆண்டவரே? ஆனால் நீரோ இந்த வசனத்திலே அருமையாக சொல்லுகிறீர், நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களுக்கு அதிக ஆறுதலை தருகிறது, அதிக உத்தரவாதத்தை தருகிறது. கர்த்தர் எங்களை சபித்து விட்டதுனாலே அவர் எங்களை விட்டு தூர போய் விடுவார் என்றோ, எங்களை கை கழுவி விடுவார் என்றோ, எங்களை அவமதித்து விடுவார் என்றோ, நாங்கள் அடுத்தடுத்து துன்பங்களையே சந்தித்து கடைசியிலே போய் மரண குழியிலே விழும் வரைக்கும் அவர் எங்களை திரும்பியே பார்க்க மாட்டார் என்றோ நாங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் எங்கள் மேல் கோபமொழிகளை கூறிவிட்டாலும் அவர் எங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கர்த்தாவே, இந்த உம்முடைய பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம், இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளை எனக்கு பிரியமான குமாரன் என்று எங்களை பார்த்து கூறுகிறீர். அதே போல நீ சொல்லுகிறீர், அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையாலே என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. எப்படி ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து சூடாக்கினால் அது கொதித்து கீழே ஊற்றுகிறதோ, எப்படி பால் பொங்கி கொதித்து ஊற்றுகிறதோ, அதே போல உம்முடைய உள்ளமும் அடக்க மாட்டாமல் அந்த அன்பின் மிகுதியினாலே எங்களுடைய அக்கிரமத்தை விட, எங்களுடைய பாவத்தை விட, எங்களுடைய மீறுதல்களை விட, எங்களுடைய கர்த்தருக்கு விரோதமான மனசாட்சியை விட உம்முடைய அன்பினாலே உம்முடைய இருதயம் எங்களுக்காக கொதிக்கிறது. எங்களையே நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, எங்களுக்காக கொதிக்கிற இருதயத்தை கொண்ட கர்த்தாவே, இந்த உம்முடைய பேரன்புக்காக, பெரிய கிருபைக்காக, பெரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். கடைசியாக நிறந்த வசனத்திலும் முடிக்கிறேன், அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். நான் கோபம் வழி சொன்னது உண்மைதான், நான் அவனை விரட்டி விட்டது உண்மைதான், நான் அவனை சபித்தது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் இதோ இந்த காலகட்டத்திலே கொரோனா போன்ற வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அனுமதித்தது உண்மைதான். கொரோனாவினாலே அநேக மக்களை எங்கள் குடும்பங்களிலே இழக்கக்கூடிய வேதனையை அனுபவிக்க எங்களுக்கு இந்த காலகட்டங்களை கொடுத்தது உண்மைதான். மரணம் எங்களை சந்திக்கும் பொழுது துடி துடித்து போய் நாங்கள் எல்லாரும் கலங்கி நின்ற வேலைகளை நீர் அனுமதித்தது உண்மைதான். ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினாலே நான் அவனை நினைவு கூறுவேன் என்று நீர் சொல்கிறேன் சுவாமி.
இந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். உருக்கமாய் அவனுக்காக இறங்குவேன் என்று நீர் சொல்கிறேன். எங்களுக்காக இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் இறங்கி உம்முடைய ஆசீர்வாதி தாரும் ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி என்று பாடுகிறதை போல எங்களுக்காக இறங்கும் சுவாமி. இதோ இந்த நாளிலும் எங்கள் மீது அன்பு கொள்ளுகிற கடவுள், எங்கள் மீதே நினைவாய் இருக்கக்கூடிய கடவுள், எங்களுடைய வாழ்வில் நலப்பட வேண்டும், நாங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக கொதிக்கிற உள்ளமுடைய கடவுள், எங்களுக்கு இருக்கிற பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்கிறேன். இந்த பிரியத்தை எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற மகா பிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு, அதை இழிவாய் நினைத்து விடாதபடிக்கு, அதனால் வேதனைப்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். அன்புள்ள சுவாமி, இதோ நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் செய்கிற எங்கள் ஜெப ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே. இந்த ஜெப ஐக்கியத்திலே அநேக ஆயிரம் மக்களை நீர் சேர்த்து கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அவரவர்கள் மதங்களை கடந்து, தங்களுடைய சபைகளை கடந்து, தங்கள் நாடுகளை கடந்து இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும் கிருபையை நீர் தந்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த உள்ளிருப்பு காலத்திலே இந்த பெரிய அன்பின் ஐக்கியத்தை நீரே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர் சுவாமி. இந்த பெரிய தயவுக்காக இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களாகிய நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளின் வண்ணாவையும் வாக்கு தத்துவத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் சுவாமி. எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? ஆமாண்டவரே, நாங்கள் இந்த எப்ராயீம் என்கிற இடத்துல எங்கள் பெயரை போட்டு நாங்கள் பிடித்து கொள்கிறோம். நாங்கள் உமக்கு அருமையான குமாரர்கள் தான், குமாரத்திகள் தான். அவன் அவள் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? ஆம், நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளை தான். ஆணாய் இருந்தாலும், பெண்ணாய் இருந்தாலும், இளைஞராய் இருந்தாலும், வயதானவராய் இருந்தாலும், படித்தவர்களாய் இருந்தாலும், படிக்காதவர்களாய் இருந்தாலும், நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகள் தான். அதோடு கூட சுவாமி, இதோ நீர் சொல்கிறீர், எங்களுக்கு விரோதமாய் நீர் பேசினது முதல், எங்களுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு நீர் அனுமதித்தது முதல், ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர். ஆகையால் உம்முடைய உள்ளம் எங்களுக்காக கொதித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்கிறீரே, இந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, உண்மையாலுமே வரலாற்றை படித்து பார்த்தால் அந்த எப்ராயீமுக்கு அதற்கு பிறகு, சபிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு, எவ்வளவு ஆசீர்வாதமான நாட்களை கொடுத்தீர், எவ்வளவு கிருபையான நாட்களை கொடுத்தீர், எவ்வளவு மகிமையான நாட்களை கொடுத்தீர். கர்த்தர் கூட இருந்து எத்தனை அற்புதங்களை, அடையாளங்களை அவர்களுடைய நாட்டிலும், வாழ்விலும், தனிப்பட்ட முறையிலும், சமுதாயத்திலும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. அதே போல இந்த போஸ்ட் கோவிட் பீரியட், இந்த கோவிட் முடிந்து நார்மல்சி ரெஸ்டோர் ஆகிற காலத்தில் சுவாமி, நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் காண கிருபை தாரோம், எங்களுக்கு வீடுகளை தாரோம், பதவிகளை தாரோம், வாசல்களை தாரோம் என்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை சுவாமி. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சிருக்கணும் சுவாமி, எல்லாரும் ஜெப ஆவியில் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்காத நிறைய பேர் ஜெபிக்கிறது கூச்சம் இல்லாமல் ஜெபிக்கப்படணும் சுவாமி. நிறைய பேர் வேதம் வாசித்திருக்கிறார்கள் சுவாமி, அந்த வேத அறிவு அவர்களுக்குள்ளே செயலாற்ற வேண்டும் ஆண்டவரே. நிறைய பேர் அன்பிலே வளர வேண்டும் சுவாமி, மன்னிப்பிலே வளர வேண்டும் ஆண்டவரே, கிருபையிலே வளர வேண்டும் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் தாங்குகிற அந்த தயவிலே இருக்க வேண்டும் சுவாமி. நான் கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் அல்ல, நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நான் படித்தவன், நீ படிக்காதவன், நான் ஒரு அபிஷேகம் பெற்றவன், நீ ஒன்றுமில்லாதவன் என்கின்ற எல்லா விதமான கூறுபாடுகளும் தவிடுபொடியாகட்டும் சுவாமி. கர்த்தர் இறங்குகிற பொழுது நாங்கள் எல்லாரும் எப்ராயீம் எப்படி பிற்காலத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று பெருமையாய் வாழ்ந்ததோ அதுபோல் நாங்கள் வாழ கிருபை தாரோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த லாக்டவுன் எனப்படுகின்ற உள்ளிருப்பு காலத்தை கொடுத்தது நல்லது. நாங்கள் கர்த்தரை அதிகமாய் பற்றி பிடித்து கொண்டோம், ஒருவரோடு ஒருவர் விசுவாசத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் இணைந்து கொண்டோம். கர்த்தர் எங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாங்கள் இனி அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ளும், எங்களுடைய சபைகளை ஆசீர்வதித்தருளும், எங்கள் நாடுகளை ஆசீர்வதித்தருளும். கொரோனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான முயற்சிகளிலும் நீர்தாமே வெற்றியை தாரும். கர்த்தாவே, மீண்டுமாக நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறோம். அவனுக்கு, யாருக்கு? சபிக்கப்பட்ட அல்லது துரத்தப்பட்ட, கடினமான மொழிகளை பெற்ற, கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்ட, அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன எப்ராயீமுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். அப்படியே எங்களுக்கும் இறங்கும், வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயரால் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.
என்றும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை அனுபவிப்பதற்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். அருமையான உடன் ஜபத்திலே கலந்து கொள்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய திருப்பெயராலே நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். நான் இந்த ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேகர் கவலையோடு என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் ரொம்ப இருமுகிறீர்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள், உங்கள் தொண்டையை கவனியுங்கள், உங்கள் உடல்நிலையை பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று அக்கறையோடு கேட்டதும் மாத்திரமில்லாமல் எனக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள். இதோ நேற்றும் இன்றும் நான் உங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறேன், நான் பெரிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுக்கவில்லை, அவ்வப்பொழுது செய்யக்கூடிய சிறு சில மருந்துகளையும் சில சில ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டேன். ஆனால் நீங்கள் நிறைய பேர் செய்த ஜபத்தின் மூலமாய் இதோ இந்த 3-4 நாட்களாக ஒரு இருமல் கூட இல்லாமல் முழுமையாக நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு மீண்டும் குரலை கொடுத்திருக்கிறார். இது என்னாலே ஆனதல்ல, உங்களுடைய ஜெபத்தாலே ஆனது. கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்ததற்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கவலைப்பட்டு ஜெபித்த அத்தனை பேருடைய ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவருடைய பாரங்களை இப்படியாக நாம் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் சுமந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து காப்பாராக. ஆமேன்.